ஹை நேயர்களே வணக்கம். இன்னைக்கு சிக்கன் வறுவல் பண்ண போறோம். மசாலாவை அரைச்சு விட்டு இந்த வறுவல் பண்ண போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் ஃபர்ஸ்ட் பாத்திரலாம். 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். தொடக்கறியை எடுத்திருக்கேன். 2 சிட்டிகை மஞ்சத்தூள், 5 கருவேப்பிலை தழிய பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 2 சின்ன பட்டை பீஸ் எடுத்திருக்கேன். கிராம்பு 2 சின்னதாக எடுத்திருக்கேன். 4 காஞ்ச மிளகாய், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டேபிள்ஸ்பூன் துருவன தேங்காய், 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 கப் பொடியா நறுக்கின வெங்காயம், சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு, சிக்கன் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய். நான் எலும்பு இல்லாத கறி தான் யூஸ் பண்றேன். நீங்க எலும்போட யூஸ் பண்ணாலும் டேஸ்டா தான் இருக்கும். இதே மாதிரியே நீங்க மட்டன்ல கூட செய்யலாம். பேன்ல 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அடுப்பு லோலே வச்சுக்கலாம். காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் ஒரு 20 செகண்டுக்கு வறுபட்டா போறோம். அடுத்தது சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு வந்து ஒரு 30 செகண்டுக்கு வறுபட்டதுக்கு அப்புறமா அதுல தேங்காய் பூவை சேர்த்துக்கலாம். தேங்காய் பூ ஒரு 15 செகண்டுக்கு வறுபட்டா போதும். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்ப நம்ம வறுத்தெடுத்தது நல்லா ஆறினோடனே கொஞ்சமா தண்ணி ஊத்தி கொர கொரப்பா அரைச்சு எடுத்துக்கணும். இப்ப பேன்ல 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் 2 சிட்டிக்கு மஞ்சத்தூள் எடுத்து வச்சிருந்தேன்ல, அதை இந்த சிக்கன்ல சேர்த்துக்கிட்டேன். அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்ப நம்ம மஞ்சத்தூள் கலந்து வச்ச சிக்கனை பேன்ல சேர்த்துடலாம். அடுப்பை லோ ஹீட்லயே வச்சுக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதை வந்து 2 நிமிஷத்துக்கு வதக்கினா போதும். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நான் வதக்கி வச்சிருந்த சிக்கனை குக்கர்ல எடுத்துக்கிட்டேன். அதுல 4 டேபிள்ஸ்பூன் தண்ணி சேர்த்துருக்கேன். இதை நம்ம 1 சவுண்ட் விட்டு குக்கரில் வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ சிக்கனை தாளிச்சு விட்ருலாம். அதுக்கு பேனில் 1/2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ அடுப்பை வந்து மீடியமுக்கும் லோக்கும் நடுவில் வச்சுக்கோங்க. பட்டைக்கிராம்பு சேர்த்துக்கலாம். பட்டைக்கிராம்பு லேசாக வறுப்பட்டதுக்கு அப்புறமா அடுத்தது கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்தது வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வறுபடுறதுக்கு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கி பொன்னிறமா ஆயிடுச்சு. இதுல மிளகாத்தூளியும் மல்லித்தூளியும் சேர்த்துக்கலாம். அடுப்பை லோ ஹீட்ல வச்சுக்கலாம். மிளகாத்தூளும் மல்லித்தூளும் ஒரு 15 செகண்டுக்கு வறுபட்டதுக்கு அப்புறமா அதுல வேக வச்ச சிக்கனை சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது வாசனை வந்து தூக்கலா வேணும் அப்படின்னாக்க நீங்க வதக்கும் போது இன்னொரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இப்ப இந்த ஸ்டேஜ்ல உப்பு செக் பண்ணிக்கலாம். நான் எனக்கு உப்பு பத்தல, இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்க போறேன். அடுப்ப லோ ஹீட்ல வச்சுக்கலாம். மூடி போட்டுடலாம். இப்ப 3 நிமிஷம் ஆயிருக்கு. திருப்பி ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்ப திருப்பி மூடி போட்டுடலாம். இப்ப இன்னொரு 3 நிமிஷம் ஆயிருக்கு. நம்ம காஞ்ச மிளகாய், சோம்பு, தேங்காயை வறுத்து வச்சோம்ல, அதில் 3 டேபிள்ஸ்பூன் தண்ணி ஊற்றி அரைச்செடுத்துருக்கேன். அதை இதில் சேர்த்துடலாம். நீங்கள் இந்த ஸ்டேஜில் கூட உப்பு பத்தலைன்னாக்கா உப்பு சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா திக்காகட்டும். சிக்கன் பீசஸ் வந்து பெரிய பெரிய பீசஸாக போடாமல் நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டிங்கனாக்கா உள்ள மசாலா நல்லா ஏறும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 4 நிமிஷம் போல ஆயிருக்கு. உங்களுக்கு தொக்கு மாதிரி வேணும்னாக்கா இந்த ஸ்டேஜ்லேயே ஆஃப் பண்ணிடலாம். இன்னும் கொஞ்சம் வறுவல் மாதிரி, இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னாக்கா இன்னொரு 2-3 நிமிஷம் விட்டீங்கன்னாக்கா திக்காயிடும். இந்த மாதிரி தொக்கு மாதிரி இருந்ததுனாக்கா சாதத்தோட கலந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட போகிறேன். இப்போ நம்ம சூப்பரான டேஸ்டியான சிக்கன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரியே பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் போடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனாக்கா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. அப்போ தான் நான் ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.